ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மாற்றியோசி. மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வசமாக்குவோம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. ஸோ இன்றைக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்கள் வீட்டு கொலுவினுடைய ஒரு பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த நிகழ்வாக கொலுபொம்மை, ஸோ எல்லோரும் நீங்கள் எங்கள் வீட்டு கொலுவுக்கு வந்ததாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ அங்கேருந்தே உங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு தொடக்கத்தோடு எஸ் நம்ம இப்போது நம்மளோட வீடியோக்குள்ளே போக போகிறோம். நேற்றுக்கு தான் நவராத்திரி பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எங்கள் வீட்டு கொலுவை உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சின்ன ஒரு கேப்ஷனோட தான் இன்றைக்கி வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஹியூமன் அப்படிங்கிற ஒரு படைப்புக்கு முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதனுடைய அண்டர்லைங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஓல்டு இன்டு நியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஒரு ஹியூமனாக இருக்கிறவனுக்கு நாலு குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நாலு குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி மூலமாக நான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒரு பேஸாக வச்சு கிளியர் பண்ண போகிறேன். ஒரு நிறைய ஒரு காலனி ஆஃப் ஒரு இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நிறைய குட்டி 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 இன்செக்ட்ஸ் ஒரு குளத்துக்கு கீழே இருக்குது. அந்த குளத்துக்கு கீழே இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாமே அதனுடைய வாழ்வை அப்படியே லீட் பண்ணிகிட்டே வந்தது. அதில் ஒரு இன்செக்ட் என்ன பண்ணுச்சு, அந்த லில்லி இருக்கு இல்லையா, அந்த அல்லி மலரினுடைய அந்த காம்பு வழியாக மேலே ஏறி அந்த இலைகளில் வந்தது. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது திருப்பி உள்ளே போகவே இல்லை, அது எங்கேயோ டிசப்பியர் ஆகிடுச்சு, காணவே காணும். இப்படி அப்பப்போ ஒவ்வொரு பூச்சியும் மேலே ஏறி வரும், அதுக்கப்புறம் அது இருக்கவே இருக்காது. ஸோ இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பூச்சிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், மேலே போகிற அந்த பூச்சி என்னதான் ஆகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ஒரு கூட்டம் போட்டது. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், அடுத்தது யார் இது வழியாக மேலே ஏறி வெளியில் போகிறாங்களோ அவங்க வெளியில் போய் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு திருப்பி வந்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டது. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் யார் ப்ராமிஸ் அந்த ஓத்துக்கு முன்னாடி நின்னாங்களோ அவங்களே ஃபஸ்ட்டு நான் போகிறேன் அப்படின்னு அந்த பூச்சி கிளம்பிச்சு. அந்த அல்லி மலரனுடைய தண்டு வழியாக வந்து அந்த அல்லி இலைகளின் மேல் அப்படியே இருந்தது. சூரிய ஒளி படப்பட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ அந்த பூச்சி என்ன ஆகுது, ஒரு டிராகன் ஃப்ளை, அதாவது ஒரு தட்டான் பூச்சியாக மாறி பறந்து போகுது. பறந்து போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக, ஆஹா இவ்வளோ ஒரு உலகம் இருக்கா, பிரமிப்பான ஒரு உலகம் இருக்கா, நம்மளால கூட பறக்க முடியுது அப்படிங்கிற ஆச்சரியத்தில் சுற்றி சுற்றி வருது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம பூச்சிகளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தோமே, வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து உள்ளே வருது. வந்து தண்ணியை டச் பண்ண உடனே தான் அதுக்கு புரியுது, ஆஹாஹா இனிமேல் நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு. அப்போது சரி ரைட், இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம உலகத்தை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதான் அப்படின்னு அது பறக்க ஆரம்பிச்சுது. அப்போது ஃபர்ஸ்ட் விஷயம், ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வேணுங்க. அதாவது நம்ம இருக்கிற நிலைமையில இப்படியே இருப்போம் அப்படின்ட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். அதாவது நம்ம கம்ஃபர்ட்டுக்காக நம்ம இருக்கோம், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளால் வளர முடியும், ஆனால் அந்த வளராமலே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இருக்கிற இடமே போதும், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, என்னுடைய உலகம் இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். கட்டாயமாக கிடையாது, இதை விட ஒரு மிகப்பெரிய திங்கை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அடுத்தது 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 அப்படிங்கிற அந்த ஒரு எய்மோட நம்முடைய திறமைகளை வளர்த்துட்டு அடுத்தது அடுத்தது அப்படின்னு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம அப்படி கிணத்து தவளையாகவே இருந்துட்டோம் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே பார்க்க முடியாது. அப்போது ஹியூமனாக பிறக்கிறவனுக்கு ஆஸ்பிரேஷன், அடுத்த லெவல் நான் ரீச் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, அதால் திருப்பி தண்ணிக்குள்ளே போக முடியல. அப்போது நமக்கும் அதே தான், வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் திருப்பி பழைய இடத்துக்கு வரவே முடியாது. அப்படியே நம்ம வந்தாலுமே அந்த பழைய இடத்துல நம்மளை அதே மாதிரி ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க என்ன, நீ தான்ப்பா பெரிய ஆள், நீ மாறிட்ட, உனக்கெல்லாம் பெரிய இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்க பார்ப்பாங்க. பட் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாதுங்க. அதாவது அப்படியே இருந்து கீழ்மட்டமாகவே இருந்து நம்மளோ அவங்களோடையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுயநலவாதிகள். நம்முடைய திறமையை வச்சு நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துலேருந்து நம்ம நல்ல மனசோட திருப்பி வந்தாலும் அவர்களால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது நம்ம இருக்கிற இடத்துலையே இருக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம்.
அதே மாதிரி மூன்றாவதான ஒரு குவாலிட்டி, அது பறந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு விஷயங்கள் அது மிஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்போ நம்மளுக்கும் அப்பதான் என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை நாள் எந்த விஷயமுமே தெரியாமல் கத்துக்காமல் இருந்துட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்ப நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ இப்ப நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். நாலாவதா அந்த தட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த குளத்து மேலேயே வட்டம் விட்டுட்டே இருந்தது. காரணம் என்னன்னா, கீழேந்து பாக்குற அந்த பூச்சிகள் மேலே ஏதோ பறக்குதே என்னதான் நடக்குது அப்படின்னு மேலே ஏறி ஒவ்வொன்றா வரும், வந்தா அதுவும் டிராகன் ஃபிளையா மாறிடும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில அது அந்த இடத்தையே வட்டமிட்டது. நம்மளும் அதே மாதிரிதாங்க, நம்ம ஒரு மேலே இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த இடத்துக்கு நம்ம போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்னு திருப்தி அடையாமல் நமக்கு கீழே உள்ளவர்களையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு நம்மளான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை உதவிகளையும் செய்யணும். ஏன் அப்படின்னா, நான் அப்படின்னு தனியா நான் ஜெயிக்கும் போது தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக உண்டு. ஆனா நாம் அப்படின்னு நம்மை சார்ந்த எல்லாரையுமே நம்ம மேலே கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கும் பொழுது நம்மை தோற்கடிக்க யாராலுமே முடியாதுங்க. இந்த நாலு குவாலிட்டிஸை தான் நமக்கு இந்த டிராகன் ஃபிளை உணர்த்துது. ஸோ ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன் வேணும். போகிற இடத்துலேருந்து திருப்பி நம்மளால் பழைய இடத்துக்கு வர முடியாது, வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அதில் இருக்கக்கூடிய பிரமிப்பான விஷயங்களையும் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். நாலாவதாக, நம்ம முன்னேறினா மட்டும் போகாது, நம்மை சார்ந்தவர்களையும் முன்னேற்றுவதற்கான அத்தனை விஷயங்களையும் நம்ம பண்ணணும். எந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, ஜஸ்ட் ஷேர் இட் டு யுவர் சர்க்கிள்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.